வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனல்ல வர்ற நிகழ்ச்சிகள் அனைத்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் உங்களுக்கு ஏற்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரமாக இருக்கும். பார்த்து மகிழுங்கள். நம்ம நிறைய வகுப்புகள் எடுத்துக்கிட்டே வரோம். அடிப்படை ஜாமக்கோள் பிரசன்னம், அதே போல சோழி பிரசன்னம், அது போக பரிகார வகுப்புகள், பணம் பெருக்கும் ஈர்க்கும் ரகசியம்னு போட்டோம். நிறைய எடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் வகுப்புகள் கொடுக்க. ஏன்னா இங்கே வாங்குற கலையை நம்ம இன்னொரு பக்கம் நல்லபடியாக கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. என் குருமார்கள் கொடுத்தாங்க, அதை நல்லபடியாக மெருகேற்றி என்னுடைய ஸ்டைலுக்கு நான் பட்ட கஷ்ட அதாவது கண்ட அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அப்படி வாஸ்து சார்ந்த ஒரு விரிவான ஆய்வுகளை செய்து பார்த்து உங்களுக்கு அதையும் கூட ஒரு வகுப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். மார்ச் மாதம் அதுக்கான வகுப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இன்னைக்கு பார்த்துருக்கிறது வாஸ்து பற்றியான ஒரு கண்டன். இது எளிமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோ ஈஸி. வளம் தரும் வாஸ்து, உடல் மனம் ஆரோக்கியம் பொருளாதாரம். எப்படி சார் வாஸ்துல இது எல்லாமே கிடைச்சிருமா? ஆச்சரியமா இருக்கு சார். நானும் அப்படித்தான் நினைச்சேன். வாஸ்துல என்ன இருக்குன்னு உள்ள போய் அதை பார்த்து அதன் கட்டமைப்பில் இருக்கிற இல்லங்கள்ல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு, அது கெட்டு போற இடத்துல எவ்வளவு போராடுறாங்கன்னு ஆய்வு செய்ய முடிஞ்சது. அப்படி என்ன சார் வாஸ்துல நமக்கு வந்துடும் அப்படின்னா, பாருங்க ஒரே சிம்பிள் கான்செப்ட் தான். அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில். அண்டம்னா வான்வெளி, பிண்டம்னா உடல். இங்கதான் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சூட்சமம். மேல இருந்து வர்ற கதிர்வீச்சுக்கள் இருக்கு. நமக்கு மொத்தம் எட்டு திக்குகள், அதை அஷ்ட திக்குகள் சொல்லுவோம். எட்டு திக்குகள் இருக்கும். இந்த எட்டு திக்குகள்ல மேல இருந்து வர்ற கதிர்வீச்ச பாசிட்டிவ் கதிர்வீச்சா நம்ம எல்லைக்கு உட்பட்ட இடத்துல உருவாக்கி ஹாப்பியா வாழ்றதுக்கு பேர் தான் வாஸ்து. ஒரு அறிவியல் தான், சிறந்த அறிவியல். அதோட ஆன்மீகமும் கலக்கும் போது உடல் மனம் ஆரோக்கியம் பொருளாதாரம் எல்லாம் ஈஸியா கிடைச்சோம். இதை உண்மை சார். ஜாதகமும் வாஸ்துவும் ஒன்னா சார்? ஆமாங்க. உங்க கட்டத்துல வாஸ்து தோஷம் இருக்கணும்னு வாழணும் இருந்தா அது வாழ வச்சிடும். நல்லா இருக்கணும்னு இருந்தா அதுவும் சரி பண்ணி கொடுக்கும். இது ஒரு பேஸ். அதே சமயம் பொதுவா வாஸ்துங்கிறது ஒரு கண்டென்ட். அது வந்து நல்லபடியா இருந்ததுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. நிறைய நான் வாஸ்து பார்க்க நிறைய இடத்துக்கு போன இடங்களில் நிறைய பேர்த்துக்கு அவங்களோட வியாதி, அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வீழ்ச்சி, அவங்களுடைய நல்ல வெற்றி எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். வாஸ்துவை வச்சு ஜாதகம் பார்த்தா எப்படி வாஸ்துவை சொல்ல முடியுமோ, எப்படி சொல்ல முடியுமோ, வாஸ்துவை வைத்து ஜாதகம் பார்த்து சொல்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வாஸ்துலையும் அந்த ஒன்பது கிரகங்கள் உள்ள உட்காந்துருக்கு. வாஸ்துங்கிறது எட்டுத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒன்பது கிரகம் உள்ள இருக்கு. அந்த ஒன்பது கிரகத்தை மிங்கிள் பண்ணி உங்களுக்கு சொல்ற விஷயம்தான் வாஸ்து. அதுக்கான ஒரு வாஸ்துவுக்கான புரிதல், வாஸ்துவுக்கான வகுப்புகளை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம் அப்படிங்கிறத ஒரு உண்மை. அதுல என்ன மாதிரி இருக்கு, சூட்சுமங்கள் எங்க ஒளிஞ்சிருக்கு, என்ன மாதிரி நம்ம வாஸ்துக்களை பார்க்கலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்காக எளிமைப்படுத்தி வாராகி ஜோதிடம் சார்பா ஒரு வாஸ்து வகுப்பு ஒண்ணு நல்லபடியா பண்ணியிருக்கோம். மார்ச்ல ஆரம்பம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்துக்கலாம். இதில் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாஸ்து கற்றுக்கிறதுங்கிறது அதுக்கும் ஓகே, அடிப்படை ஜோதிடம் தெரியலனாலும் ஓகே தான். தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கூடுதல் குவாலிட்டி. அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு கூடுதல் குவாலிட்டி. அதில் வந்து நீங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒன்பது கிரகத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்து அது எப்படி நம்ம பார்க்கணும், எந்த மாதிரி நம்ம கொண்டு போகணுங்கிற விதிகளை சொல்கிறோம். அதனால வாஸ்து, ஒரு வாஸ்து நம்மளை வாழ வச்சிருமா, ஈசானியும் சரி இல்லை குபேரம் சரி, அங்கேயும் பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நம்ம உடல், நம்ம மனம், நம்ம ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி கட்டமைப்பு படுத்திக்கிற ஒரு வித்தை தான் வாஸ்து. ஒரு களம் தான் வாஸ்து. ஒரு அஞ்சு சென்டோ பத்து சென்டோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சதுரடியிலையோ வீடு கட்டும் போது அதுக்கான கட்டமைப்பு. இப்போ நீங்கள் நிறைய பில்லர் போட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி பலம் பெற்று இருக்கும், இல்லைன்னா கட்ட முடியாது. அது வாஸ்துக்காகவும் வரும், ஜாதகத்திலையும் அங்கே உள்ள மிங்கில் ஆயிடும். உங்கள் பூஜா ரூம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பூஜா ரூம் பிரம்மாண்டமாக இருக்குது,
பெருசா இருக்குன்னா குரு ராகு தொடர்பு கொண்டா உங்க பூஜாரம் பெருசு பண்ண ஆசைப்படுவீங்க, பூஜைகளை பெருசா நடத்த ஆசைப்படுவீங்க. இதெல்லாம் விதி இங்க எழுதியிருக்கு பிறக்கும் போதே, அதன்படிதான் வீடு அமையுது. அதை நம்மளுடைய ஸ்டைலுக்கு ஒரு ஆன்மீகமும் அறிவியலும் கலந்து எனர்ஜி பாதிக்காம லைஃப் ஸ்டைல் பாதிக்காம கொண்டு வரணும். உதாரணத்துக்கு உங்க வடகிழக்கு பகுதி பாதிக்கப்படுதுன்னா குலதெய்வம் குடியேறாது, குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்காது. ஜாதகத்துல அஞ்சாம் இடம் நல்லா இருக்கு சார், குலதெய்வம் நல்லா இருக்கு சார் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த வடகிழக்கு பாதிக்கப்படும் போது குலதெய்வ ஆசீர்வாதம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை போய் ஒரு பிரசன்னம் வச்சு பார்த்தீங்கன்னா குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கியா இல்லையான்னு காட்டிடும். ஆனா உங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கும், அஞ்சாம் இடம் நல்லா இருக்கும், சனி நல்லா இருக்கும். அப்ப வடகிழக்கு பாதிக்கப்படும் போது உங்க குலதெய்வத்தினுடைய ஆற்றல் ஆசீர்வாதம் குறையறத ஃபீல் பண்ணணும். இதுக்குத்தான் நம்ம வாஸ்தை எப்படி பார்க்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதிகள் இருக்கு. இதையெல்லாம் நம்ம வந்து தெளிவா பார்த்து பண்ணணும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறதான் அந்த வாஸ்துவோட என்ட்ரன்ஸ் அப்படி ஆரம்பிச்சு அப்படி ஃப்ளோ ஆகி வரக்கூடிய முறை. ஏன்னா நம்ம பூமியில தான் இருக்கோம், மேல அண்ட வெளியிலிருந்து சராசரி மேல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களை கிரகிக்கிறதான நம்ம வேலை. ஸோ வெயில் உதாரணத்துக்கு வெயில் நிறைய அடிக்குது மே மாசம், என்னப்பா வெயில் இப்படி போட்டு கொள்ளுதுங்க. பௌர்ணமியில நல்ல நிலா வருது, அடரடா அழகா இருக்குன்னு சொல்றோம். இது கண்ணுக்கு தெரியுது, மற்றது கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் கதிர்வீச்சுக்களை வாங்கிட்டு ஒரு லாரி வருது லைட் வலிச்சு அடிக்குது, அது குறிப்பிட்ட மீட்டருக்கு அடிச்சுதான் ஆகும், அது கதிர்வீச்சுக்கள். நீங்க கார் ஓட்டினாத்தான் அந்த கதிர்வீச்சுக்களை வாங்கணும், இல்லை நடந்து போனாலும் வாங்குவீங்க. அப்ப பூமியில வாழும் போதும் அந்த கதிர்வீச்சுகள் நம்மளை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, வாஸ்துவின் படி நம்ம எப்படி கட்டமைப்பு பண்றோம். ஒவ்வொன்றுக்கும் விஞ்ஞானமும் இருக்கு ஆன்மீகமும் இருக்கு, இதை கலந்து மிங்கிள் பண்ணி நம்ம பேசணும். வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த வீட்டுல இருதார தோஷம் இருக்கும், முதல் கல்யாணம் கட்டாயம் பாதிக்கும், வடமேற்கு பாதிச்சிருந்தான். பேக் பெயின் இல்லாத நபரை நீங்க பார்க்க முடியாது, மன அழுத்தம் வராம இருக்காது, வடமேற்கு பாதிச்சா வாய்வியல் அந்த கதிர்வீச்சுகள் அங்க நமக்கு சரியா இருக்கணும், அதை கட்டமைப்பு பண்ணணும். அது என்ன வாஸ்துல ஒரு பக்கம் நீ கோணையா இருக்கு ஒரு பக்கம் நேரா இருக்குன்னா உடனே வாஸ்து வந்துருமா சார், அது கணக்கு இல்லை. இப்ப என் பேர் ஜோதிலிங்கம்னா 10 கோடி பேர் 100 கோடி பேர் மக்கள் வாழ்றாங்க, எனக்கு ஜோதிலிங்கம் தான் பேரு, என் பேரு என்னோட அதிர்வலைகள் என்னோட கதிர்வீச்சுகள் எனக்கு என்ன சொல்லுது. அது மாதிரி நமக்கு இருக்கிற 2000 சதுரடியில நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதுங்கிறத வாஸ்து, அதான் உண்மை. அது நல்லபடியே இருக்கணும், எங்க வெயிட் கொடுக்கலாம், எங்க காலியா இருக்கணும், எங்க சிறப்பா இருக்கணும், இதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் பூஜா ரூம் வந்து சிறப்பா இருக்காது, அவங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரமே தங்காது, ஏன்னா குரு தான் பணத்துக்கானவன், சூரியன் தான் வளர்ச்சிக்கானவன். ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை சொல்றவங்க. இப்ப யார் வீட்லயும் பூஜா ரூம் சரியில்லையோ வளர்ச்சி பாதிக்குது, குழந்தைங்க பாதிக்கிறாங்க, பூர்வீகம் பாதிக்குது, கண்ணு பாதிக்குது, அதே பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கொழுப்பு கட்டி இது மாதிரி எல்லாம் டிஸ்டர்ப்ஸ் எல்லாம் சந்திக்க வர்றீங்க, இதெல்லாம் இங்க வந்துருது. ஒரு பெரிய ஒரு படிப்பு படிக்கிறாங்க, ஒரு வளர்ச்சி இருக்கு, உங்க வீட்டுல பூஜா ரூம் சரியில்லாத போது அந்த வளர்ச்சி குறைக்கப்படுது. சரி, எப்படி பூஜா ரூம் சரியில்லைன்னா அது குறைச்சிருமா, அது அப்படி இல்லைங்க. பூஜா ரூம்க்கான பிளானட்டு குரு சூரியன் செவ்வா, இந்த கிரகத்தை பலப்படுத்துற சக்தியை தான் அந்த பூஜா ரூமை நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். அது அங்க நல்லா இருந்துச்சுன்னா இயற்கையா நம்ம கட்டத்திலயும் அது நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம். அது நல்லா இல்லாத நல்லா ஆக்கிக்கிட்டு நம்ம டெவலப் நோக்கி பயணிக்க பண்றதா வாஸ்துன்னு சொல்லுவாரு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ ஒரு தடவை கேளுங்க, கட்டாயம் புரியும். வளம் தரும் வாஸ்துன் பேரே வளம் தரும் வாஸ்துன் இருக்கு, செல்வங்களையும் வெற்றிகளையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கும். வாஸ்துவின் படி நம்ம சரி பண்ணும் போது நிச்சயமா எங்கேயோ ஒரு தோஷம் தொந்தரவு இருந்தா கூட வாஸ்து மேனேஜ் பண்ணி நம்மளை வாழ வைக்காம போகாது. சும்மாவா சொன்னாங்க அக்னினா சமையல் அறை இருக்கணும், வாயுவியத்துல ஒரு பெட்ரூம் இருக்கணும், ஆனா அது கெஸ்ட் தான் தங்கணும், மாஸ்டர் பெட்ரூம்ல குடும்ப தலைவர் தலைவி தங்கணும், தென்மேற்குல வடகிழக்கு காலியா இருக்கணும், நிறைய இடம் இருக்கணும், தண்ணீர் தொட்டி வரணும், அங்கதான் உச்ச பகுதி, அங்கதான் வாயிற்கதவு அமைக்கணும், ஏன்னா அங்கிருந்த ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும், எனர்ஜி உள்ள வரும் வீட்டுக்குள்ள, அப்படிதான் சுற்றி நம்மளுக்கு பிளசண்டா இருக்கும். ஏன் ஒரு கடற்கரைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு போகும்போது உங்க மனசு எப்படி மனோநிலை மாறுது, ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது மனோநிலை எப்படி மாறுது, காரணம் இருக்கு. வாஸ்துவுக்கும் மனசுக்கும் தொடர்பு நிறைய இருக்கு, கிரகத்துக்கும் மனசுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு.
மனசோட பேலன்ஸ் போகும்போது தான் நம்ம லைஃபே சூன்யமா கருதுறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சக்தி உடல் மனம் பொருளாதார ஆரோக்கியத்துக்கு வாஸ்து வெரி இம்பார்ட்டன்ட். இதை நம்ம வீடு கட்டுறக்கு 50 லட்சம் செலவு பண்றோம், ஏன் வாஸ்து கன்சல்டேஷன் பண்றாங்க 5000 ரூபாய் 10000 ரூபாய் சார்ஜ் பண்ண போறாங்க. அது நீங்க நல்லாவே பார்க்கலாமே, யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களோ பாருங்க, அவங்களை கூப்பிட்டீங்கன்னா அவங்களோட நாலேஜில் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த வேதாந்த சித்தாந்தம் பேசுகிற அளவுக்கு நமக்கு வேண்டியதில்லை, அதை தூக்கி இங்கே மாற்று, இந்த தூக்கி அங்கே மாற்று, பேசிக் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி குத்தல், ஒரு ரோடு குத்தல் வரும், அங்கே விநாயகர் வச்சுருக்கோம், வேல் வச்சுருக்கோம், இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு குத்தல் கரெக்டாக இல்லையா அது இருந்தால் தான் வளர்ச்சி, இல்லைன்னா வேல் வைக்கிறோம் விநாயகர் வைக்கிறோம்னா அது ஒரு பரிகாரம், அது நல்லாகுமா இல்லையான்னு தெரியாது, அது ஆகலாம் ஆகாமலையும் போகலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த குத்தல் கரெக்டாக வரும்போது நம்மளை வளர்ச்சி கொண்டு, அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. விருப்பம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால், உங்களுக்கு உங்களுக்கு மனசில் உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அந்த வாஸ்து அறிவுகளை உங்களுக்கும் பகிர தயாராக இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க சேர்ந்து கற்று பயனடையலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கண்டென்ட், மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.